இதுவும் இறைவனின் அருட்கொடை. சோதனை கொடுக்கப்படுவதே அதற்காகத்தான். எதற்காக? அடியான் அல்லாஹுவின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹுவிடத்திலே அதிகம் துஆ கேட்க வேண்டும். சோதனையினுடைய மிகப்பெரிய ஹிக்மத், ஒரு சோதனை நமக்கு நிஅமத்தாக, நன்றாக எழுதி கொள்ளுங்கள், சோதனை நமக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக, மறுமையின் வெற்றியாக, சொர்க்கமாக மாற வேண்டும் என்றால் அடியான் அந்த சோதனையில் சகிப்போடு இருக்க வேண்டும், சபுரோடு இருக்க வேண்டும். அந்த சோதனையில் அவன் அல்லாஹ்விடத்திலே துஆவோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்க வேண்டும். நீங்கள் மருத்துவர்களை பாருங்கள், தவறில்லை, ஆனால் கல்வு ஷிஃபா அல்லாஹ்வை கொண்டு என்று நம்பி இருக்க வேண்டும். நான் நோயுற்றால் எனக்கு சுகம் அளிப்பவன் எனது ரப். நீங்கள் ஹலாலான 1000 தொழிலை செய்ய வியாபாரம் செய்யுங்கள், ஆனால் வியாபாரம் உணவளிக்கிறது என்று நம்பிவிடாதீர்கள். எனக்கு உணவளிப்பவன் என்னுடைய ரப்பு வியாபாரம் அல்ல, எனக்கு நீர் கொடுப்பவன், நீர் புகட்டுபவன் என்னுடைய ரப்பு என்னுடைய வியாபாரம் அல்ல. வல்லதி சகோதரர்களே, அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள், முழுக்க முழுக்க சோதனையை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ருதை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள், ஊரிலிருந்து துரத்தப்பட்டார்கள். ஈராக் பெரிய அந்த வளமான நாட்டிலே வளமான ஒரு பெரிய செல்வந்தராக, பண்ணையாளராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். அனைத்தும் பறிக்கப்பட்டு தான் உடுத்திய உடை, தான் கட்டிய மனைவியோடு அந்த ஊரிலிருந்து நாடோடியாக வெளியேறினார்கள். மிஸ்ருக்கு செல்லலாம் என்று பார்த்தார்கள். அங்கே பார்த்தால் அதைவிட பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. மனைவியே ஒருவன் பறிக்க தயாராக இருக்கிறான். பிறகு அங்கிருந்து பாலஸ்தீனம் வருகிறார்கள். இப்படியாக சோதனைக்கு மேல் சோதனை, சோதனைக்கு மேல் சோதனை, பலவிதமான சோதனை, எதிரிகளை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா பல கஷ்டமான கட்டளைகளை, சட்டங்களை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான் இவர் செய்கிறாரா இல்லையா என்று. பல கஷ்டமான சட்டங்களை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான் இப்ராஹிமை. எல்லா கட்டளைகளையும் அவர் நிறைவாக நிறைவேற்றினார். அல்லாஹு அக்பர்.